ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகாஸ். இந்த வீடியோவில் ஓஎம்ஏ 351 கிராஃப் தியரியோட இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் செமஸ்டரில் டிஸ்கிரிட் மேக்ஸ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்கிரிட் மேக்ஸ்லேயும் நம்ம கிராஃப் தியரியோட நிறையா கான்செப்ட்ஸ் படிச்சிருப்போம். ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரையும் தியரி கம்மியாக கேட்கறதுக்கான வாய்ப்பு தான், ஒரு 40-50% தியரி, மீதி வந்து நியூமெரிக்கல்ஸ், 50% வந்து நியூமெரிக்கல்ஸ் தான் கேட்பாங்க. இல்லை தியரம்ஸ் கூட கேட்கலாம், ஒரு சில டாப்பிக்கில் தியரம்ஸ் கூட கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ் ஆக கொஞ்சம் மீடியம் டிஃபிகல்ட்டி பேப்பர், ஏன்னா நிறையா டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங்க்குமே யாராவது உங்களுக்கு ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கல அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மார்க் ஸ்கோர் பண்ணால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பேப்பர் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணல அப்படின்னா உங்கள் கிளாஸ்மேட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. ஸோ புக்குக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் டு கிராஃப் தியரி, கேரி சட்ரண்டோட புக்கில் மெஜாரிட்டி எல்லாமே கவர் ஆகிடும். அதில் இல்லாத விஷயங்கள் வந்து இந்த டிஸ்கிரிட் மேக்ஸ் செகண்ட் புக்கில் பார்த்துக்கலாம். ஸோ யூனிட் 1 என்ன படிக்கணும்? ஸோ நியூமெரிக்கல் பேப்பரில் என்னோடய சஜஷன், எப்போதுமே ஒரு பாட்டை பிளைண்டாக படிச்சுட்டு போகாதீங்க. சம்மை இங்கேருந்து வேணால் கேட்டுடலாம், பட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்க போனோம்னா கனெக்டட் கிராஃப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் டிகிரி ஆஃப் வெர்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், டிகிரி சீக்வன்ஸ்னால் என்ன, தென் கிராஃப்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸஸில் ஃபர்தராக ரெண்டு கிராஃப் கொடுத்துட்டு ஐசோமார்ஃபிக்கா இல்லையான்னு கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதை தவிர ப்ளூவில் இருக்க வந்து ஃபண்டமெண்டல்ஸ், ஸோ பேசிக் கிராஃப்னா என்ன, நோட்னா என்ன, வெர்டெக்ஸ்னா என்ன, எட்ஜ்னா என்ன, ஸோ அதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் இந்த ஃபஸ்ட்டு ப்ளூ பார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் கிராஃப், மல்டி கிராஃப்னா என்ன, டைகிராஃப்னா என்ன, அதை லாஸ்ட் ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க. மெயினாக கனெக்டட் கிராஃபு, அதுக்கப்புறம் இந்த டிகிரியில் ஆரம்பித்து ஐசோமார்ஃபிசம் வரையும் இருக்கிற நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் தரவாக பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தென் 2 மார்க்கை பொறுத்தவரையும் இந்த பேசிக் டெஃபினேஷன்லேருந்து என்ன கொஷின் வேணால் 2 மார்க்கில் கேட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தென் கம்மிங் டு யூனிட் 2, யூனிட் 2 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ட்ரீஸ் தான். ஸோ ட்ரீஸ்னால் என்ன, ட்ரீஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதில் ஃபர்தராக கட் வெர்டிசஸ், கனெக்டிவிட்டி. ஸோ இந்த ஒரு ஒரு டாப்பிக்குள்ளேயும் ஒரு சில ஆல்கோஸ், ஒரு சில நியூமெரிக்கல்ஸ் புக்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. தென் இதெல்லாம் கவர் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பிரிட்ஜஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரீஸ் வந்து மேண்டேட்ரியாக பார்க்க வேண்டியது, இருக்கிறதே மொத்தம் 4 ஹெட்டிங் தான். அதனால் நான் அதை இன்னும் ஃபர்தராக ரிஃபைன் பண்ணல. ஷோர் ஷார்ட்டாக யூனிட் 2 ட்ரீஸ் கவர் பண்ணால் 13 மார்க் நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். யூனிட் 3 ரெண்டு பார்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று வந்து யுலேரியன் கிராஃப்ஸ், செகண்ட் வந்து ஹாமில்டோனியன் கிராஃப்ஸ். ஸோ எய்தர் யுலேரியன் கிராஃப்ஸோ இல்லை ஹாமில்டோனியன் கிராஃப்ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாமில் இப்போ ரெண்டு கொஸ்டின் எய்தர் ஓரில் கேட்குறாங்கன்னா ரெண்டுமே ஹாமில்டோனியனில் கேட்கலாம், பட் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஜென்ரலி ஒன்று யுலேரியன்லேயும் ஒன்று ஹாமில்டோனியனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பெருசாக ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு யுலேரியன் படிச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் ஹாமில்டோனியன் வந்துடும். ஸோ எதாவது ஒன்று நல்லா படிச்சுட்டு இன்னொட்ட மேலோட்டமாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4 பொறுத்தவரையும் அதே மாதிரி யூனிட் 3 மாதிரி ரெண்டு பார்ட், பிளேனார் கிராஃப்ஸ் ஒரு பார்ட், நான் பிளேனார் கிராஃப்ஸ் ஒரு பார்ட். தென் பிளேனார் கிராஃப்ஸ்க்குள்ளே ஆயிலர் ஐடென்டிட்டி படிப்போம். இங்கே நான் பிளேனாரில் வந்து வெர்டெக்ஸ் கலரிங் எப்படி பண்ணுவோம், லோவர் அண்ட் அப்பர் பவுண்ட், குரோமேட்டிக் நம்பர்னா என்ன, ஸோ அதெல்லாம் வந்து செகண்ட் பார்ட்டில் படிப்போம். ஸோ ஒரு பார்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக படிங்க, இன்னொரு பார்ட்டை வந்து வாட் இஸ் வாட்னு பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டிஜிக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம், கிரஸ்கல் ப்ரிம்ஸ் அல்காரிதம். இந்த கிரஸ்கலும் ப்ரிம்மும் வந்து ஷியோர் ஷார்ட்டாக எக்ஸாமில் எழுத வேண்டிய கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி ஜஸ்ட் கிரஸ்கல்னு என் சேனலில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ கிடச்சிரும். ப்ரிம்ஸும் உங்களுக்கு சேனலில் வீடியோ கிடச்சிரும், ஈஸியாக அட்டன் பண்ணி ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டும் அங்கேருந்து பார்த்துக்கோங்க. டிஜிக்ஸ்ட்ராஸ் நான் இன்னும் கவர் பண்ணலன்னு நினைக்கிறேன், பட் யூடியூப்பில் நிறையா வீடியோ இருக்கும், அங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். தென் ஃபர்தராக இந்த டிரான்ஸ்போர்ட் நெட்ஒர்க் கூட செகண்ட் பார்ட்டோட சேர்ந்து தான். ஸோ டிரான்ஸ்போர்ட் நெட்ஒர்க்கில் ரெண்டு மெயின் விஷயங்கள் இருக்குது, ஒன்று மேக்ஸ் ஃப்ளோ மின்கட் தியரம், இன்னொன்று வந்து மேக்ஸிமம் ஃப்ளோ ப்ராப்ளம். ஸோ இந்த டிஜிக்ஸ்ட்ராஸ், கிரஸ்கல், ப்ரிம் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த எதர் மேக்ஸ் ஃப்ளோ மின்கட் தியரமோ இல்லை மேக்ஸிமம் ஃப்ளோ ப்ராப்ளமையும் செகண்டரியாக பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆர்டர் என்ன ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, நான் உங்கள் இடத்துல இருந்தால் யூனிட் 2 வந்து ஃபஸ்ட் படிச்சுப்பேன். ஸோ யூனிட் 2 வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட். அதுக்கப்புறம் யூனிட் 1 கூட படிச்சுக்கலாம், யூனிட் 1லையும் பெருசாக ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் தான். ஸோ யூனிட் 1, யூனிட் 2, அதுக்கப்புறம் 3 இல்லை 4 படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் 5. ஸோ 5 முன்னாடி வேணால் முன்னாடி வச்சுக்கோங்க, உங்கள் கன்வீனியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஆர்டரில் வேணால் படிங்க, உங்களுக்கு எது சிம்பிளாக இருக்கோ அந்த ஆர்டர் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ், பை.